ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி நம்மளுடைய அட்ரஸ் ப்ரூஃப் இல்லாமல் நம்ம கூட வீட்டில் தங்கியிருக்கக்கூடிய ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இவங்களோட ஆதார் அட்ரஸை வச்சு எப்படி அப்டேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வெல்கம் டு தகவல் தேடல். இந்த லிங்கை பயன்படுத்தி தாங்க நம்ம அட்ரஸ் அப்டேட் பண்ண போகிறோம். இதை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ப்ரொசீட் டு அப்டேட் ஆதார் இந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே உங்களுடைய ஆதார் கார்டை என்டர் பண்ணுங்கள். இந்த கேப்சா கோடை ஸ்மால் லெட்டர் கேப்ல லெட்டர் பார்த்து என்டர் பண்ணுங்கள். சென்ட் ஓடிபி பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் மொபைலுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை இங்கே என்டர் பண்ணுங்கள். லாகின் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ப்ரூஃப் இருக்கிறவங்க அப்டேட் டெமோக்ராஃபிக் டேட்டா இந்த பட்டனை கிளிக் பண்ணி போயிடுவாங்க. நம்மக்கிட்ட ப்ரூஃப் இல்லாதனால ரெக்வஸ்ட் ஃபார் அட்ரஸ் வேலிடேஷன் லெட்டர் இந்த லிங்கை கிளிக் பண்ணணும். இங்கே உங்களோட ஆதார் கார்டை என்டர் பண்ணுங்கள். செக்யூரிட்டி கோடை கேப்சா லெட்டர் ஸ்மால் லெட்டர் பார்த்து என்டர் பண்ணுங்கள். சென்ட் ஓடிபி பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் மொபைலுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை இங்கே என்டர் பண்ணுங்கள். லாகின் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஷேர் வெரிஃபை டீட்டெயில்ஸ் இந்த பேஜ் ரொம்ப முக்கியங்க. வீட்டில் இருக்கக்கூடிய எந்த மெம்பரோட ஆதார் அட்ரஸை உங்கள் அட்ரஸ்க்கு அப்டேட் பண்ண போகிறீங்களோ அவரோட ஆதார் நம்பரை நீங்கள் இங்கே என்டர் பண்ணுங்கள். சென்ட் ரெக்வஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ரெக்வஸ்ட் ஃபார் ஆதார் வேலிடேஷன் லெட்டர் வந்து இனிஷியேட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் உங்களோட மொபைலையும் யாரோட அட்ரஸை நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்க அவரோட மொபைலையும் வாங்கி வச்சுக்கோங்க, இல்லாட்டி அவர் பக்கத்தில் போய் உட்காந்துக்கோங்க. ஏன்னா அவங்க மொபைலுக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜும் லிங்க்கும் வரும். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அவங்க மொபைலுக்கு வரக்கூடிய ஓடிபி என்ட்ரு பண்ணணும், கேப்சா கோடையும் என்ட்ரு பண்ணணும், அதுக்கப்புறமா வெரிஃபை ஓடிபி பட்டனை கிளிக் பண்ணணும். இப்படி உங்கள் அட்ரஸை அப்டேட் பண்ணுறதுக்கு அவங்க அப்ரூவ் பண்ணணும். அப்ரூவ் பண்ணுறது மூலமாக அவங்க மொபைலில் இப்படி சக்ஸஸ்ஃபுல்லி அப்ரூவ் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு மெசேஜ் காட்டும். இப்போ உங்கள் மொபைலுக்கு ஒரு எஸ்ஆர்என் நம்பரும் ஒரு லிங்க்கும் வந்திருக்கும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த எஸ்ஆர்என் நம்பரை இங்கே என்டர் பண்ணுங்கள். கேப்சா கோடை என்டர் பண்ணுங்கள். சென்ட் ஓடிபி பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி நம்பரை இங்கே என்டர் பண்ணி லாகின் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட புது அட்ரஸ் இங்கே காட்டும். தமிழில் இருக்கக்கூடிய அட்ரஸை ஏதாவது கரெக்ஷன் பண்ணணும்னு விரும்புனீங்கனாக்க எடிட் இன் லோக்கல் லாங்குவேஜ் இந்த லிங்கை கிளிக் பண்ணி கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஐ ஹியர் பை கன்ஃபார்ம் இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நம்ம ரெக்வஸ்ட் பண்ண லெட்டர் சப்மிட் ஆயிடுச்சுன்னு அந்த லெட்டர் வீட்டுக்கு போஸ்ட் மூலமாக வந்துட்டு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் காட்டும். நம்ம ரெக்வஸ்ட் பண்ண லெட்டர் எந்த ஸ்டேஜில் இருக்குன்னு பார்க்குறதுக்கு இந்த லிங்கை தாங்க யூஸ் பண்ணணும். மை ஆதார் கிளிக் பண்ணிக்கோங்க. செக் ஆன்லைன் டெமோக்ராஃபிக் அப்டேட் ஸ்டேட்டஸ் இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஆதார் நம்பரை என்டர் பண்ணுங்கள். இங்கே எஸ்ஆர்என்னை சூஸ் பண்ணிவிட்டு உங்கள் மொபைலுக்கு வந்த எஸ்ஆர்என் நம்பரை என்டர் பண்ணுங்கள். கேப்சா கோடை கேப்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் பார்த்து என்டர் பண்ணுங்கள். சென்ட் ஓடிபி பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் மொபைலுக்கு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி நம்பரை இங்கே என்டர் பண்ணுங்கள். செக் ஸ்டேட்டஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி யுவர் அட்ரஸ் வெரிடேஷன் அட்ரஸ் ஜென்ரேட்டட் ஸ்டேட்டஸ் வந்துருச்சுன்னா அதுலேருந்து ஸ்பீடு போஸ்ட்டுங்கிறதுனால 4 நாள்லேருந்து 5 நாளைக்குள்ளே உங்கள் வீட்டுக்கு லெட்டர் வந்துடும். அந்த லெட்டர் இந்த மாதிரி தான் இருக்கும். அந்த லெட்டரில் சீக்ரெட் கோடும் அது எவ்வளோ நாள் வேலிடிட்டி அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அதில் இருக்கும். இது போன்ற தகவல் நிறைந்த வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணும் விரும்புனீங்கன்னாக்க மறக்காமல் தகவல் தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லெட்டர் வீட்டு வந்ததுக்கப்புறமா அட்ரஸ் அப்டேட் பண்ணுற அதே லிங்கை பயன்படுத்தணும். ப்ரொசீட் டு அப்டேட் ஆதார் அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஆதார் நம்பரை என்டர் பண்ணுங்கள். கேப்சா கோடை ஸ்மால் லெட்டர் கேப்டல் லெட்டர் பார்த்து என்டர் பண்ணுங்கள். சென்ட் ஓடிபி பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் மொபைலுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை இங்கே என்டர் பண்ணுங்கள். லாகின் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த பேஜில் அப்டேட் அட்ரஸ் வயா சீக்ரெட் கோட் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். லெட்டரில் இருக்கக்கூடிய சீக்ரெட் கோடை இங்கே என்டர் பண்ணுங்கள். ப்ரொசீட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ரிவ்யூ பார்த்துட்டு ஐ ஹியர் பை கன்ஃபார்ம் இந்த செக் பாக்ஸை செக் பண்ணிக்கோங்க. சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, நம்ம அட்ரஸ் அப்டேட் பண்ணியாச்சு. இந்த யூஆர்என் நம்பரை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லாட்டி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. இது மூலமாக தான் நம்ம இனிமேல் ஸ்டேட்டஸ் செக் பண்ணணும். அட்ரஸ் அப்டேட் பண்ணுற லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. செக் அப்டேட் ஸ்டேட்டஸ் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் ஆதார் நம்பரை என்டர் பண்ணுங்கள். நம்ம நோட் பண்ணி வச்ச யூஆர்என் நம்பரை இங்கே என்டர் பண்ணுங்கள். கேப்சா லெட்டரை கேப்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டரை பார்த்து என்டர் பண்ணுங்கள். சென்ட் ஓடிபி கிளிக் பண்ணுங்கள். உங்கள் மொபைலுக்கு ஓடிபி வந்திருக்கும். அந்த ஓடிபி நம்பரை இங்கே என்டர் பண்ணுங்கள். செக் ஸ்டேட்டஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். யுவர் அப்டேட் ரெக்வஸ்ட் ஹேஸ் பின் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வரும். அப்படி வந்துருச்சு அப்படின்னாக்க உங்களோட அட்ரஸ் அப்டேட் ஆயிடுச்சுன்ற மாதிரி அர்த்தம். இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட ஆதார் நம்பரை என்டர் பண்ணுங்கள். கேப்சா கோட் என்டர் பண்ணுங்கள். சென்ட் ஓடிபி பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்கள் மொபைலுக்கு வந்த ஓடிபி நம்பரை இங்கே என்டர் பண்ணுங்கள்.
ஒரு குயிக் சர்வே கேட்பாங்க. அதாவது ரீப்ரிண்ட் ஆதார் கார்டை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்பாங்க. தெரிஞ்சால் எஸ் கொடுங்க, தெரியலனா நோ கொடுங்க. நீங்கள் அப்ளை பண்ணி அந்த ரீப்ரிண்ட் ஆதார் கார்டு உங்கள் வீட்டுக்கு எத்தனை நாள் வருதுன்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா எத்தனை நாள் வந்துச்சுன்ற டீட்டெயில்ஸ் கொடுங்க. அப்படி இல்லைனாக்க நாட் ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க. வெரிஃபை அண்ட் டவுன்லோட் இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நம்மளோட புது இ ஆதார் டவுன்லோட் ஆயிடுச்சு. அதை ஓப்பன் பண்ணுங்கள். பாஸ்வேர்டு கேட்கும். உங்கள் பேரில் இருக்கக்கூடிய முதல் 4 எழுத்துக்களும் நீங்கள் பிறந்த வருடமும் தான் பாஸ்வேர்டு. அதை என்டர் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். நீங்கள் அப்டேட் பண்ண அட்ரஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது போன்ற தகவல் இருந்த வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணும் விரும்புனீங்கன்னாக்க மறக்காமல் தகவல் தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்க லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுனாக்க கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் ரிப்ளை பண்ணுறேன். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.